வடி வேலவா சேவல் குவதையா குவதையா பாரப்பா சிவமுருகா வடி வேலவா சேவல் குவதையா குவதையா பாரப்பா மேலுண்டு குறையில்லை வேலப்பா மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா மேலுண்டு குறையில்லை வேலப்பா மேலுண்டு துணை வருவாய் நீயப்பா வடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா சேவல் குவதையா குவதையா பாரப்பா சிவமுருகாவடி வேலவா சேவல் குவதையா குவதையா பாரப்பா வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா, கைதடி வடக்கு கைத்தி சிட்டி முருகன் ஆலயத்துல நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்த முருகன் ஆலயத்துல இன்றைய தினம் 11வது திருவிழா, கைலாயவான திருவிழா. இந்த கைலாயவான திருவிழா இன்றைய தினம் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வீதி உலா வரும் பொழுது ஒயிலாட்டம் மயிலாட்டம் அதோட வான வேடிக்கைகள் எல்லாமே இதுல நடைபெற காத்திருக்கின்றது. ஒரு பல மூல கச்சேரிகள் முழங்க முருகப்பெருமான் வீதி உலா வளம் பெறுகின்றார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கைலா வாகனத்துல முருகப்பெருமான் ஏறிட்டார். இந்த பாருங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு உண்மையிலே அழகா இருக்கு. கூடுதலான பக்தர்கள் இதுல வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, நாங்கள் போய் எப்படி நடக்கணும்னு பார்ப்போம். வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருவிழா நேரம், இந்த கரகாட்டம் ஆடுறதுக்காண்டி இந்த கலைஞர்கள் எல்லாருமே வெளிக்கட்டு போய்கொண்டிருக்கணும். அன்னைக்கு என்ன பெயர்? குமரன். இது என்ன வேர்டோட உங்களோட கரகம் என்ன? எவ்வளோ காலமாக இந்த கரகாட்டத்தில் இருக்கிறீங்க? 20-25 வருஷமாக இருக்கிறீங்களா? உங்களோட பூர்வீகம் எங்க? வட்டுக்கோட்டை. அது எத்தனை கலைஞர் வந்துக்கிறீங்களா இன்றைக்கு? 10 பேர். உடனே சாமி வெளி வீதி வரைக்கும் அப்படி வெடியோட நீங்கள் மாடிக்கொண்டு வரணும், மேல கச்சேரியோட ஆடிக்கொண்டு வரணும். சரி, வெயிட் பண்ணி பாக்குறோமா எப்படி உங்களோட ஆட்டம் வந்து. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரொக்கட் வெடி எல்லாம் அப்படியே நிறக்கி அடுக்கி வச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிறக்கி 20 வெடி அடுக்கி வச்சிருக்கீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நான் சிங்கள ஏரியால இருந்தேன். இந்த வெடியெல்லாம் ஜாப்பானத்துல கொண்டு வந்து இந்த திருவிழா காலங்களில் கொண்டு வந்து இந்த வானவடிக்கையெல்லாம் காட்டினவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த கோபி அண்ணா. அண்ணா என்ன மாதிரி சொல்லுங்க. ஓடர் செய்யறீங்க என்ன தொடர்ச்சியா ஒரே ஓடர் அண்ணன்? ₹1,16,000 வடி வடி மட்டும். அப்போ எவ்வளோ ஃபுல் ரேட்? ₹16,000 கொளுத்துனாங்க அவைக்கு. ஓகே. அதை விட இங்கே சண்டிலிப்ப எல்லா இடமும் இப்ப படி கொளுத்தி கொண்டிருக்கிறீங்க. சரி, அங்காலே முன்னுக்கமே இருக்கு என்ன? சரி, இப்ப உங்களை தொடர்பு கொள்ளணும்னா கூட தொலைபேசி இலக்கத்தை இதுல பதிவு செய்யுங்க. 0771-78-85. சரி அண்ணாண்ட தொலைபேசி இலக்கத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட திருவிழாக்கள் இல்லாவிட்டால்
கொண்டாட்டங்களுக்கு அண்ணாவை கூப்பிட்டீங்கன்ற வந்து நல்ல அழகான முறையில் வடியல் கொளுத்தி அந்த இடத்தையே அப்படி ஒரு குதூகலமாக ஒரு கொண்டாட்ட இடமாக மாற்றுவார். சரியாண்ணா, நன்றியா. சரி, நீங்கள் கொளுத்தீங்க, நான் பார்க்குறோம். கொண்டாடி கொண்டாடி
இதில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கைல வானத்தில் இப்போ இந்த பின்வீதிக்கு வந்துட்டேன். இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த பக்தர்கள் எல்லாருமே அமர்ந்திருக்கிறத பார்க்கலாம். என்ன நடக்க போகிறோம்னா இதில் பார்த்திங்கன்னா தமிழ் மேலை கலைஞர்கள் எல்லாம் இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்த தொடர்ச்சியாக இப்போ மேலை கச்சேரி நடக்க போகுது. கூடுதலான ஆக்கள் சொல்லினா ஒரு மணத்தையால் இந்த மேலை கச்சேரி நடக்க முடியும். சரி, நாங்களும் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தம்பியரால் குரங்கு பொம்மை போட்டு ஆடுற வேறங்க நடவுல.
சக்தி என்னை தந்த பாலம் இந்த கயிற்று சுற்றி முருகப்பெருமான் வழிவீதி சுற்றி இப்பொழுது ஆலயத்தினர் செல்ல தயாராயிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த கைதறி மண்ணுக்கு வருகை தந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மண் வாசனை வீசி எங்களுடைய கிராமிய கலைகளோடு நாதஸ்வரம் தவில் வித்வான்களுடைய அந்த மீள தாளங்களோடு எங்களுடைய முருகப்பெருமான் வள்ளி தேவானையோடு பலம் வந்தது. அதாவது விசேடமாக இந்த கைலாய வானத்தில் பலம் வந்தது உண்மையிலேயே என் வாழ்நாளில் ஒன்று ஒரு பாக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்படி சாமி உள்ளுக்காக போனோன்னு அந்த காணொலியை நாங்கள் முடித்து கொள்வோம். அடுத்து அந்த ஆலயத்தில் நடக்கிற அடுத்தடுத்த திருவிழாவுக்கு நாங்கள் நேரடியாக வருகை தந்து உங்களோட இந்த காணொலியை நான் பயந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன முடியலை, அடுத்த தொடங்கிட்டு பாருங்க. Thank you.
கல்யாணம் 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 என்ன